हाई फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल विनोस किचन इनकी वीडियो नाम रेसिपी पाकपोना वेट लॉस रेसिपी दा ओट्स वेजिटेबल सूप एपी पड़ेद पाकपो वांग वीडियो कोलो चेनल सब्सक्राइब पड़ा प्लीज सब्सक्राइब पड़को पकतल बेल आइकॉन मरकाम प्रेस पड़ो वीडियोस नोटिफिकेशन उल्ला वीडियोस पांग और टेबल स्पून अल्व आयिल वो पेन सेतको நல்ல ஃபைனா சாப் பண்ண இஞ்சி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃபைனா சாப் பண்ண பூண்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும் இப்போ இதோட ஒரு 1/2 கப் அளவு ஓட்ஸ் சேர்த்துக்கலாம் ஓட்ஸ் சேர்த்து நம்ம ஒரு 1 நிமிஷம் அளவு நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்காக நம்ம ஓட்ஸ் வறுக்கறோனா அந்த கொழகொழப்பு தன்மை வந்து இருக்காது நம்ம சூப் சாப்பிடும்போது அதுக்காக நல்ல ஒரு 1 நிமிஷம் வறுத்துக்கலாம் இப்போ ஓட்ஸோட நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண போறோம் ஒரு 1/2 கப் அளவு வெஜிடபிள்ஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்ல ஃபைனா கட் பண்ணி இருக்கேன் பாருங்க அப்ப சீக்கிரமா வெந்துரும் நீங்கள் இந்த அளவு ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க கேரட்டு பீன்ஸு பட்டாணி காலிஃப்ளவர் கார்ன் ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அதிக நேரம் வதக்க வேண்டாம் 3 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க காய் நல்லா இதில் வேகட்டும் இப்போ நல்லா காய் வந்து வெந்துருச்சு இப்போ இதில் ஆரிகனோ வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் பெப்பர் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விடுங்க ஆரிகனோவும் பெப்பர் பவுடரையும் நீங்க skip பண்ணாதீங்க ஆரிகனோவும் பெப்பரும் தான் நல்ல flavor கொடுக்கும் சூப்புக்கு நம்மளோட ஓட்ஸ் வெஜிடபிள் சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதோட கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த மாதிரி ஃபைனா கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ சூப்பை இது weight loss காக மட்டும் இல்லங்க டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தைராய்டு இருக்கிறவங்களும் இந்த சூப் வந்து எடுத்துக்கலாம் கொலஸ்ட்ராலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் வெயிட்டும் நல்லா லாஸ் பண்ணும் இந்த சூப்பு நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் வேண்டாம்னு நினைக்கிறவங்க பெப்பரே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்து சர்வ் பண்ணுங்கள் இந்த ஹெல்தியான வெஜிடபிள் ஓட்ஸ் சூப் வந்து கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்